हाय நண்பர்களே நான் விகே மோட்டோலாக் பேசுறேன் உங்களோட வீட்டு பிள்ளை சோ இது நான் ரொம்ப நாள் ஆயிச்சு வீடியோ போட்டு சோ இப்போதான் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் செக்பாலாபூருக்கு திரும்ப நெக்ஸ்ட் இந்த டைம் போறதுக்கு சோ லாஸ்ட் டைம் சம்மர் டைம்ல போயிருந்தேன் சோ சம்மர் டைம்ல வந்து தண்ணி இல்லாத இருந்துச்சு சோ இது வந்து ரெயின் சீசன்னால இந்த வாட்டி கண்டிப்பா தண்ணி இருக்கும் நினைக்கிறேன் சோ கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்டுவேன் பட் எப்பவுமே வந்து இதுக்கு மேல என்னோட வீடியோ வந்தனே இருக்கும் இதுக்கு மேல நான் பிளான் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் என்னன்னா நல்ல நல்ல இடத்துக்கு போலாம்னு சோ கண்டிப்பா நீங்க இன்னைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்க அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க ஓகே गाइस வாங்க போலாம் டிராவலிங் ஸ்டார்ட் சோ லாஸ்ட் டைம் வந்து நான் கியர் வண்டியில போனேன் गाइस இது சிப்பலாபூருக்கு சோ இந்த வாட்டி வந்து நான் வித்தவுட் கியர்ல டிரைவ் பண்றேன் வண்டி பரவாயில்ல ரோடுங்க எல்லாமே வந்து ஓகே இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க முன்னாடி போலீஸ் இருப்பாங்க நான் ஒன்றும் ஹெல்மெட்டை போடல அது வந்து எல்லாம் கொடுத்துட்டானுங்க எனக்கா இப்பெல்லாம் வந்து மாடுகளா வர ஸ்டார்ட் பண்றாங்க ரோட்ல வரதுக்கு பரவாயில்ல இன்னைக்கு ரொம்ப காலியா இருக்குது ரோடுங்கெல்லாம் போறதுக்கு லாஸ்ட் டைம் எல்லாம் ரொம்ப டிராபிக் ரொம்ப மக்கள்கள்லாம் நடமாட ரொம்ப இருக்கணும் வாட்டி இந்த வாட்டி கொஞ்சம் சண்டே நல்ல எல்லா வீட்லேயும் இருக்கிறாங்க மாதிரி இருக்கு எதுவுமே கிட்டே காய்ச்சி எங்கேருந்து கிட்டோம் ரோட்டில் வந்து நீங்கள் காலியாக இருக்குது ஸ்பீடாக போகலாம் அப்படின்ட்டு எப்பவுமே நினச்சி போகாதுங்க ஏன்னாக்கா வந்து சடனில் எந்த ஒரு பசங்களும் வரோன்ட்டு சொல்ல முடியாது டக்குன்னு வந்துட்டாங்கன்னா ஓ உயிருக்கே ஆபத்து ஸோ அதனால் எப்பவுமே ஸ்பீடு போங்க போகாதுன்னு சொல்ல இப்போ கொஞ்சம் பார்த்து போங்க உங்களால் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பீடு போங்க டக்குன்னு ஒவ்வொரு ஸ்பீடோட போகாதீங்க யோசிச்சு போயிருக்கிறாங்க வண்டியில் தப்புக்கு நம்ம ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னாக்கா சண்டைக்கு வந்துருப்பாங்க ஸோ அவங்க கரெக்டாக போக மாட்டாங்க நல்லா கொஞ்சம் ரொம்ப பார்த்து போகணும் அவ்வளோதான் முன்னாடி போயிருக்கிறவங்களாம் நம்ம அண்ணா தம்பிங்க பெட்ரோல் வர இல்லை கைஸ் போகணும் பெட்ரோல் போகணும் ஆல்மோஸ்ட் அது ஒரு 120 கிலோமீட்டர்னால இவ்வளோ பெட்ரோல் கால்குலேட் செக் பண்ணி போடணும் ஓகே கைஸ் பெட்ரோல் போட்டேன் பெட்ரோல் போட்ட கைஸ் ஹைவே அட்டாச் ஆயிடுச்சு ஹைவே அட்டாச் ஆகிட்டேன் ஹைவேலாம் வந்து நீங்கள் வண்டி ஓட்டினா நல்லா இருக்கும் அதனால் வந்து எப்பவுமே கூட்டம் யோசித்து ஓட்டுங்க டக்குன்னு வந்து லெஃப்ட் சைடில் டக்குன்னு வந்துடுவாங்க போலீஸ் இது டக்குன்னு வண்டி ஸ்பீடு வந்துடுவாங்க ஸோ நீங்கள் பார்த்து எப்பவுமே பொறுமையாக ஓட்டுங்க அவசரப்படாதீங்க பாருங்க ராங் வேல வந்துருக்கிறான் எப்படி போயிருக்கிறான் பாருங்க எப்பவுமே கிட்ட காய்ச்சல் எல்லாமே வந்து நீங்க ப்ராப்பர் வேலை போங்க
சும்மா ராங் வேல போயிட்டு ஸோ யார் எப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வேணுனே வந்து ஸ்பீடாக வந்து இச்சுட்டு உங்களோட தப்பு அப்படின்னு சொல்லுவான். ஸோ எப்பவுமே வந்து நம்மளுக்கு ப்ராப்பர் வே தெரியுதுங்களா அப்போ நம்ம கரெக்டாக போயிடும். அவ்வளோதான். இது பாருங்கள் இந்த போலீஸ் பாருங்கள், இந்த ரோடு பிளாக் பண்ணிட்டுக்கிறாங்க. இப்போ ஹைவேல கூட ஸ்பீடாக போகலாம் கைஸ், எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ ஏன்னாக்கா ஸ்பீடாக போகலாம். ஸோ கீழே வந்து சில டைமில் வந்து அம்புல வந்து கீழே கல்லுங்கோ அப்படி இருக்கும். ஸோ டக்கு நம்ம போகும்போது ஸ்லிப் ஆயிடுச்சுனாக்கா நம்ம உயிருக்கே ஆபத்து இருக்கும். ஸோ அதனால வந்து எப்போவுமே பாருங்கள், யோசித்து பார்த்து ஓட்டுங்க, எப்போவுமே ரோடு பாருங்கள் கரெக்டாக இருக்கா, உங்களோட சேலஞ்ச் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா எப்போவுமே வந்து எல்லாமே சக்ஸஸ் தான். ஐ திங்க் இதோட ஹைவேல வந்து எப்பவுமே டிராஃபிக் இவ்வளோ இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எப்படி டிராஃபிக் இருப்பாரு இந்த ஹைவேல. காருங்களே இருக்குதுங்களே டிராஃபிக். டஸ்ட்டு கைஸ் எல்லாமே அந்த ஹைவேல ஸ்பீடாக போகும்போது அந்த டஸ்ட்டுங்கெல்லாம் வந்து கண்ணில் படுறதுனால சுத்தமே கொஞ்சம் டெம்போக்காரங்க ரொம்ப ஸ்லூவாக போகிறதுனால டக்குன்னு ஸ்பீடாக போவான். ஸோ நம்ம டக்குன்னு நம்மளும் ஸ்பீடாக போகும்போது அவன் டக்குன்னு பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு அவனை மோதிடுவோம். ஸோ அதனால் வந்து எப்பவுமே லாரி பின்னாடியோ ஆட்டோ பின்னாடி கார் பின்னாடியெல்லாம் இருக்காதிங்க. உங்களுக்கு கேப் கிச்சாக்கா நீங்கள் அதெல்லாம் மூவ் ஆகிட்டு போயிடுங்க. அவங்கள நம்ம பின்னாடியே போகிறது வேண்டாம். போயிட்டுருக்குறேன். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 65 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணிட்டேன். 65 கிலோமீட்டர் கிட்டே க்ராஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே இன்னும் 65 கிலோமீட்டர்ஸ்க்கு இது ஐ திங்க் இன்னும் ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடுவேன் நினைக்கிறேன். 1 ஹவர் 1.5 ஹவரில் ரொம்ப டிராஃபிக் கைஸ் எல்லாமே. ஒன்றும் டிராஃபிக் இல்லை இந்த வாட்டி, ரொம்ப டிராஃபிக்னால ஃபுல் ஸ்டெக் ஆயிடுற டிராஃபிக்கில். இது டோல்கேட்டு ரீச் ஆகிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு டோல்கேட்டை ரீச் ஆகிட்டேன். இப்போ 2வது டோல்கேட்டு போகணும். லாஸ்ட் டைம் நான் சிக்மலாப்பூருக்கு வரும்போது அந்த நாய்க்கு ஃபீட் பண்ணியிருந்தேன் பிஸ்கெட்டு. ஸோ இந்த டைமும் அதே சேம் நாய் என்னை பார்த்துருந்தமே உடந்துச்சு. ஸோ இந்த வாட்டி கோழி கூட ஜாயின் ஆயிடுச்சு கைஸ். இந்த வாட்டி கோழி கூட சாப்பிடுது சேர்ந்து. பாருங்க கைஸ், கோழி கூட சாப்பிடுங்க கைஸ். நாளைக்கு நெக்ஸ்ட் டைம் தான் கோழி கூட என்ன விடாது நினைக்கிறேன். சரிங்க கைஸ், திரும்ப கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வாட்டி வரலையும் பரவாயில்ல, ரோடுங்கெல்லாம் நல்லா போட்டிருக்குறாங்க. நல்லா இருக்கு, காலியாக இருக்குது ரோடு. நம்ம ஸ்பீடாக ஓட்டின் போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஏன்னா இங்கே லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே இருக்குது. ஸோ டக்குன்னு வந்துடலாம் வண்டி கூட சொல்ல முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து. ஹாய் கைஸ், ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன் சிக்பாலாப்பூருக்கு. ஸோ இந்த வாட்டி எல்லாமே தண்ணி தான் 100% இருக்குது கைஸ். தண்ணி ஃபால்ஸ் நல்லா வந்துருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகுது கைஸ் இந்த வாட்டி. ஏன்னா நானும் வந்து லாஸ்ட் டைம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து சம்மர் டைமில் வந்ததுனால தண்ணி இல்லாத இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி ரெயின் சீசனில் பிளான் பண்ணி வந்ததுனால, பட் அதனால் நம்ப கூட முடியல. நான் டவுட்டாக தான் வந்து 90%, பட் இந்த வாட்டி ஒரு 100% தண்ணி ஃபால்ஸ் இருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கைஸ். பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குது. நிறைய சம்மர் டைமில் வந்து யாருமே வரலைங்க. ஸோ இந்த டைமில் நிறைய பேர் வந்திருந்தால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும். பாருங்கள் கைஸ் தண்ணி ஃபால்ஸ் வர கைஸ் எப்படி இருக்குது. ரொம்ப செம்மையாக இருக்குது கைஸ் நல்ல தண்ணிங்க. பாருங்கள் எப்படி லாஸ்ட் டைம் ஒன்றுமே இல்லாத இருந்துச்சு சம்மர் டைமில். இந்த டைமில் பாருங்கள் அப்படியே ஃபால்ஸ் நிறைய அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு நல்லா இருக்குது. நிறைய பசங்கள்லாம் நல்லா விளையாடிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக. பரவாயில்ல கைஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கும். நிறைய மக்களுக்கு வந்திருக்குறாங்க கைஸ் நிறைய மக்களுக்கு வந்திருக்குறாங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்களுக்கே தெரியும் இதோட ரெயின் சீசன்னால எல்லாருமே ஓ இந்த ரெயின் சீசனில் தண்ணி ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள் கைஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா லொக்கேஷன் டவுட் ஆயிடுச்சுனாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். அப்படி இல்லைனாக்கா நான் இதோட வீடியோஸில் நான் வந்து லிங்க்கு அப்லோட் பண்ணுறேன் வேணாலும். ஓகே கைஸ் கைஸ் இங்கே பார்த்தீங்களா ஒரு செல்லை இருக்குது. ஸோ சம்மர் டைமில் வந்து அந்த செல்லையில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இல்லாததுனால அந்த செல்லை வந்து அந்த டைமில் ஒன்றும் அவளோட ஃபேமஸாக தெரில. பட் இந்த டைமில் பாருங்கள் அந்த தண்ணி ஃபால்ஸ் உள்ளும் போதை பாருங்கள் அந்த அப்படியே அந்த தண்ணி ஃபால்ஸ் உள்ளும் போது அப்படியே அந்த சிலைக்கும் நாங்கள் எப்படி இருக்குது கைஸ் ரொம்ப நல்லா இருக்குது கைஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரையும் பார்த்துருக்கீங்க. நம்ம தண்ணி சவுண்டு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. பட் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது என் தண்ணியில் ஆடணுன்ட்டு மண்ணுக்கு ஆடணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக. பட் எனக்கு அந்த ஃபீவர்னால என் ஆர்டருக்கே ஒரு மந்த் இல்லை. ஓகே கைஸ் ஹாய் கைஸ், என்னால் ரிட்டர்ன் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஃபுல் மழை இன்னைக்கு. ஸோ அதனால் பாருங்கள் மழை ஃபுல் மழை தான். ஸோ ஃபுல் மழைனால என்னால் ரிட்டர்ன் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் 70 கிலோமீட்டர்ஸ் நான் நல்ஜினா வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போது இங்கே ஃபுல் செக்கேட் ஃபுல் ரெயின் நாளில் ஃபுல் நினச்சிட்டேன். ஸோ அதனால் இங்கே சூடாக போண்டாலாம் போட்டுருந்தாங்க இந்த கடையில். ஸோ அதனால் நான் வந்து ஸோ அதனால் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 65 கிலோமீட்டர் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் வேறு என்ன ஏதோ பிளான் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ் பாய்.